ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் யார் ரட்சிப்பின் அதிபதி? நீங்களா? ரட்சிப்பின் அதிபதி யாருங்க? இயேசு. அப்போ ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு. அதாவது இயேசு ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு பதிலால வந்ததுனால என்னென்ன படணுமோ உங்க சார்பாக அதையெல்லாம் அவர் பூரணமா பட்டாராம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் பூரணமாய் பாடுபட்டு விட்டார். அவர் படாது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா பாடையும் அவர் நோயை ஏத்துக்கிட்டாரு, தரித்திரத்தை ஏத்துக்கிட்டாரு, வறுமையை ஏத்துக்கிட்டாரு, வழிகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். ஏசாய 53 சொல்லியிருக்கிறபடி மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவர் ஏத்துக்கிட்டாருங்கிறதுக்கு தான் அந்த வசனம் என்ன பண்ணிருக்குது, சொல்லிருக்குது. தவிர இது இன்றைக்கு விசுவாசியா இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுங்க, உபத்திரவங்களால் இயேசு பூரணப்பட்டார். இன்னொரு வியாக்கியானமும் இதுல இருந்து கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்கன்னா, இயேசுவையே உபத்திரத்தை வச்சுதான் பூரணப்படுத்திருக்காரு அப்படின்வாங்க. அப்ப இயேசு குறைவுள்ளவரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் பாருங்க. அப்படி சொல்ல வரல. அந்த வசனம் என்ன சொல்லுது, அதாவது எல்லா வேதனையும் அவர் என்ன பண்ணார், ஏற்று கொண்டார். அவர் ஏற்றுக்கொள்ளாத வேதனை எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வசனத்தை எடுத்துட்டு நம்ம சொல்ல முடியாது கடவுள் ஒன்னும் உபத்திரவத்தை வச்சுதான் என்ன பண்ணுவாரு, தூய்மை படுத்துவார் அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. அது அந்த வசனம் என்னன்னா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை. அதாவது வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம், வாழ்க்கையில் ஏதோ நெருக்கடி, அதுக்கப்புறம் தான் ஆள் உட்காந்து பயில் படிக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, தான் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறான். பாருங்க, இந்த கஷ்டம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ பைபிளையே தூக்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் கடவுளுடைய ஐடியா, நீ பைபிளை முதல்ல தூக்கி கஷ்டமே வராமல் வாழணுங்கிறது. விளங்குதுங்களா? ஆனால் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வாலிபனே உன் வாலிப வயதில் உன் சிஷ்டிகரை. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஏன்னா இந்த நேரத்தில் பல நினைப்புகள் இருக்குது. அதனால் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் நல்லா வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவா அப்படிங்கிறது. உடனே இவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு தத்துவத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் உபத்திரப்பட்டது நல்லது, கடவுள் என்னை அடித்து கொண்டு வந்தார்ல, கடவுள் வந்து என்னை அடித்து கொண்டு வந்துட்டாரு, இப்போ நான் கடவுளுடைய பிள்ளை என்ன பண்ணிட்டேன் ஆயிட்டேன். கடைசியில் பாருங்கள், கடவுள் என்னை உடலை பாருங்கள், கொக்கி போட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு கடவுளை பற்றி அப்படி ஒரு இமேஜ் என்ன பண்ணிட்டாங்க, கிரியேட் பண்ணி விட்டாங்க. பாருங்கள், உண்மையிலேயே தேவன் உங்களுக்கு சிறு வயதிலிருந்து உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாக முன்னே நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேங்கிறார். அப்ப என்ன, அப்பமே இருந்து உங்களுக்காக அவர், உங்க வரவுக்காக அவர் காத்துட்டே இருக்கிறார், உங்களை அவர் தேடிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த தேவனை அறிந்து நீங்க என்ன பண்ண முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். டீனேஜில் வாழலாம், இளமையில வாழலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியான நிலைமையில போய் தான் மாற்றங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. நெருக்கடியான நிலை யாரையும் மாற்றலை, நெருக்கடியான நிலையில ஆண்டவரை பத்தி கேட்டாங்களே அந்த சுவிசேஷம் அவர்களை மாற்றி இருக்கிறது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? கஷ்டம் யாரையும் மாத்தல, எல்லாம் சொல்லுங்க, கஷ்டம் யாரையும் மாத்தாது, கர்த்தர் தான் மாத்துவார் உங்களையும் உங்க கஷ்டத்தையும். ஆமென்.